ஹலோ பிளேயர்ஸ், நான் உங்கள் 5 ரூபாய் கேமர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நார்மல் டிவி, எல்இடி டிவி, 4K டிவினு எல்லா டிவிலையும் கேமிங் பண்ணியாச்சு. ஸோ தேட்டர் செட்டப்பில் கேமிங் பண்ணால் எப்படி இருக்கும்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்காக நான் ஆஃபர் ப்ரைஸில் 5000 ரூபாய்க்கு ஒரு ப்ரொஜெக்டரை வாங்கியிருக்கேன். ஓகே, நாம இந்த ப்ரொஜெக்ட்டில் PS2, PS3, PS4, PS5 எல்லா கன்சோலும் போட்டு செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இதை அன்பாக்சிங் பண்ணி முடிச்சிடலாம். ஓகே, இந்த ப்ரொஜெக்டரோட பிராண்ட் நேம் வந்து ஈகேட். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இது கொஞ்சம் நல்ல பிராண்டுன்னு தான் சொன்னாங்க ப்ரொஜெக்டரில். இந்த மாடலோட பேர் என்னன்னு பார்த்தோம்னா ஈகேட் i9 Pro. இது வந்து 1080 பிக்சர்ஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணணும்னு சொன்னாங்க. ஓகே, நாம இப்போ அதை ஓப்பன் பண்ணி உள்ள என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். ஓகே, பாக்ஸை ஓப்பன் பண்ணியாச்சு. ப்ராடக்ட் வெளியில் பார்க்குறதுக்கு தான் கொஞ்சம் டேமேஜாக இருக்க மாதிரி இருந்தாலும் உள்ளே எல்லாம் சேஃபாக தான் வச்சுருக்காங்க, தெர்மாகோல் பாக்ஸ்லாம் வச்சு. ஓகே, நாம் இப்போ அதை வெளியில் எடுத்து எந்த கண்டிஷனில் இருக்குன்னு பார்த்துருவோம். நமக்கு அனுப்புனது ஒழுங்கான ப்ராடக்டாக இல்லை எதுவும் விபூதி வச்சுட்டாங்களான்னு. ஓகே, பாக்ஸ் இப்போ நம்ம வெளியில் எடுத்தாச்சு. நாலா பக்கமும் தெர்மாகோல் வச்சு நல்லா சேஃபாக தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ஓப்பன் பண்ண ஃபஸ்ட்டு நம்ம கைக்கு சிக்கிறது ப்ரொஜெக்டரோட ரிமோட். பேட்டரி வாங்க கொடுப்பாங்களான்னு தெரில, பட்டு ரிமோட் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. பட் ரிவ்யூவில் பார்க்கும்போது நிறைய பேர் இந்த ரிமோட் ஒர்க் ஆக மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, என்னென்னு செக் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, கூட என்னென்ன கேபிள்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பவர் கேபிள், ஏவிலேயே ஃபீமேல் போர்ட் அண்ட் மேல் போர்ட் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதில் டிவிடி பிளேயர்ஸ் கனெக்ட் பண்ணி கூட மூவிஸ் பார்த்துக்கலாம். ஓகே, அடுத்ததாக ப்ரொஜெக்டர் எடுப்போம். சேஃபாக கவர் போட்டு மூடி தான் கொடுத்துருக்காங்க. பேக்கிங்லாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி சேஃபாக தான் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம கவர் ரிமூவ் பண்ணி ப்ராஜெக்டர் எந்த கண்டிஷனில் இருக்குன்னு பார்ப்போம். வெளியே எடுத்தாச்சு. ப்ரொஜெக்டர் பார்க்குறதுக்கு எந்த ஸ்க்ராச்சும் இல்லாமல் நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. ப்ராடக்ட் நேம் ஈகேட்டுன்னு போட்டிருக்காங்க. இதிலேயே பட்டன்ஸ்லேயும் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. என்ன லென்ஸுக்கு கேப்புக்கான கேப் உள்ளே கிடக்கா? எஸ், உள்ளே கிடக்கு. நீங்கள் யூஸ் பண்ணிட்டு கேப் போட்டு லென்ஸை மூடி வைக்கிறது கொஞ்சம் லென்ஸுக்கு சேஃபாக இருக்கும். ஓகே, ப்ரொஜெக்டரோட அடிப்பக்கம் பார்த்தோம்னா ப்ரொஜெக்டரோட ஸ்டாண்டுக்கான போர்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. உங்ககிட்ட ட்ரைபாட்ஸ் இருந்துச்சுனாலும் அதை யூஸ் பண்ணி ப்ரொஜெக்டர் நிற்க வச்சுக்கலாம். பேக் சைட் பார்த்தா ஒரு இன்பில்ட் ஸ்பீக்கர், அப்புறம் ஏர் வென்டிலேஷனுக்காக சில கேப்ஸும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் மேலேயே இன்பில்ட் பட்டன்ஸும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரிமோட் இல்லாட்டி இதுலேயும் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. மெனு அப்புறம் சோர்ஸ் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. சைடில் பார்த்தோம்னா 2 USB போர்ட், ஒரு HDMI போர்ட், ஒரு VGA போர்ட், 2 ஆடியோ கேபிள் போர்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அப்படியே கேப்பை கட்டிட்டு லென்ஸுக்கு போயிடலாம். லென்ஸை ஓப்பன் பண்ணால் நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு, நல்லா க்ளீனாக எந்த டஸ்ட்டும் இல்லாமல். ஓகே, இப்போதைக்கு இதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு யூஸ் பண்ணும்போது ஓப்பன் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம ப்ரொஜெக்டர் யூஸ் பண்ணுறக்கா ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்கிற மாதிரி ஒரு ரூமை செலக்ட் பண்ணியாச்சு. ஓகே, அடுத்த ப்ரொஜெக்டர் செட்டப்புக்கு வந்தோம்னா நான் என்னோடய ப்ரொஜெக்டரை இந்த ட்ரைபாடில் தான் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இது ஃபோனுக்காக வாங்கின ட்ரைபாடு தான், பட் ஃபிட் ஆகும் ஆகாதுன்னு பயந்துட்டு இருந்தேன், பட் நல்லாவே ஃபிட் ஆகுது. இந்த 2 ஸ்பீக்கரும் நான் ப்ரொஜெக்டரில் தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ப்ரொஜெக்டரோட ஸ்பீக்கர்லேருந்து சவுண்ட் அவ்வளோவா வரல, அதனால் நான் லேப்டாப் ஸ்பீக்கர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ நம்ம இதில் ப்ளே ஸ்டேஷன்ஸை கனெக்ட் பண்ணி ஒர்க் ஆகுதான்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ளே ஸ்டேஷன் 2 வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஆரம்பிக்கலாங்களா? இப்போ நம்ம PS2 ஆன் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம சைல்டுஹுட் ஃபேவரேட்டான கார்டன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். எத்தனை பேர் சின்ன வயசில் இந்த கேம் விளாண்டுருக்கீங்கிறத மறக்காமல் லைக் பண்ணிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சும்மா சொல்லக்கூடாது, ப்ரொஜெக்ட்லேயும் PS2 சூப்பராக இருக்குது. ஓகே, கேமை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா விழுத்து விட்டுருலாம். இந்த கேமை சின்ன வயசில் நான்லாம் கேம் சென்டரில் கலைஞர் டிவியில் தான் விளாண்டுட்டு இருந்தேன். பட் இப்போ பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்குது. அதே மாதிரி இந்த குண்டனு பண்ண மாட்டே வேறு லெவல் அடி வாங்கிட்டு இருக்கேன். போட்ட மாதிரி இருக்கடா குண்டா. நெக்ஸ்ட் நம்ம கார்டனோட ஐகானிக் மூவான பால் பஸ்டரை போட்டுக்கலாம். மணிய அடுத்து இங்கே இருக்கிற நம்ம நண்பர்களுக்கு ஷாக் வேவ் ஓனை போட்டுக்கலாம். யாருக்கிட்ட? ஆஹா, இந்த கேமிங்லேயே மோஸ்ட் இரிட்டேட்டிங் கேரக்டர்னா இந்த கேரக்டர் தான். செத்தவங்க உடம்புக்குள்ள வந்து பேய் மாதிரி வருவாங்க. இவங்களை டிஃபிட் பண்ணுறது கொஞ்சம் இரிட்டேட்டிங் ஆகும், ஏன்னா எங்கிட்ட அங்கிட்ட ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஓகே, இப்போ நம்ம இவனுக்கு கார்ட் ஹேண்டுனா யாரும் காட்டிடுவோம். நீ மட்டும் என்ன இலவசம் இப்போ ஓடுறாங்கிட்டு. ஓகே, கார்டனோட பவர் தீர்ந்து போச்சு. நிறையா இருக்கலாம் அந்த கேம் ஃபேவரேட்டாக, மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். PS2 வந்துட்டாலே ஸ்மாக் டவுன் ஹியர் கம்ஸ் தப்பின்னு தொடாமல் போக முடியாது, அதனால் அதையும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துருவோம். HHVS ப்ராக் லெஸ்னரில் ஒரு 1-on-1 மேட்ச் போட்டு நம்ம சீக்கிரம் முடிச்சுட்டு அடுத்து ப்ளே ஸ்டேஷன் 3 ட்ரை பண்ண போயிடுவோம். 90s kids ஃபேவரேட் கேம்ஸ் லிஸ்ட்டில் எப்போயுமே அந்த கேம் top 5 குள்ளேயாச்சும் வந்துடும். யாரெல்லாம் அந்த கேம்ஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து விளையாடிக்கிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். பட் ப்ரொஜெக்டரையும் சும்மா சொல்லக்கூடாது. 480 பிக்சர் PS2 இவ்வளோ கிளாரிட்டியாக எடுக்குது போகிற நம்ம ப்ரொஜெக்ட். அடுத்து PS3 PS4 எவ்வளோ கிளியராக இருக்குன்றத நெக்ஸ்ட் ட்ரை பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஓகே, இப்போ பிராக்லஸனுக்கு ஒரு பெடிகிரியை போட்டு முடிச்சு விட்றலாம். ஓகே, போதுமான அளவுக்கு PS2 டெஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம PS3 GTA 5 போயிடலாம். GTA 5 ஃபேன்ஸ் தான் நிறைய பேர் இருக்கீங்க. கமெண்ட்ஸில் எல்லோரும் PS3 GTA 5 ஒர்க் ஆகுமான்னு நிறைய பேர் கேட்குறீங்க. GTA 5 PS3 தான் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணாங்க, அதனால் GTA 5 PS3 எடுக்குமான்ற டவுட்லாம் வேணாம். PS3 GTA 5 கண்டிப்பாக எடுக்கும். நீங்கள் ஒரு GTA 5 ஃபேன், PS3 வாங்குறதா இருந்தால் தாராளமாக வாங்கலாம். ஓகே, கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ லோடிங் ஸ்க்ரீனில் போயிட்டுருக்கு. இப்போது நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்னா ஃப்ராங்க்லினோட வீட்டில் இருக்கும். இந்த கேமில் மொத்தம் 3 ஹீரோஸ் இருப்பாங்க, அதில் ஒருத்தர் தான் நம்மளோட ஃப்ராங்க்லின். கேம் விளாண்டவங்களுக்கு நல்லா தெரியும். கிட்டத்தட்ட இந்த கேமை எத்தனை பேர் எத்தனை நாளில் முடிச்சிக்கிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பா, ஃப்ராங்க்லினோட லைஃப் ஸ்டைலை பாருங்கள், என்ன வாழ்க்கையா வாழ்ந்தா இப்படி வாழணும். வீடு, வீட்டுக்கு பக்கத்துலேயே ஸ்விம்மிங் பூலு, அதுலேயும் தேட்டர் செட்டப்பில் பார்க்கும்போது ரொம்ப பெருசாக இருக்குது, நமக்கு பொறாமையும் ரொம்ப பெருசாக வருது.
ஓகே, நம்ம அப்படியே ஃப்ராங்க்லினோட வீட்டை மெல்ல மெல்ல சுற்றி பார்க்கலாம். இன்னும் வீடே அனாதையாக கிடக்கு. இத்தனை வீட்டில் ஒரு மனுஷன் நான் வந்து என்ன தான் பண்ண போகிறேன்? கூட ஒரு நாயும் வச்சு வளர்க்குறாரு. ஹே சாப், அங்கே பாருங்கள், நாய்க்கு மட்டுமே ரெண்டு தட்டில் சோறு வச்சுருக்காரு. அது தின்னுட்டு தின்னுட்டு பக்கத்துலேயே கக்கா போய் வச்சுருக்கு. ஒரு நாய்க்கு வந்த வாழ்வு பாருங்க ஐயா. ஓகே, நம்ம வீட்டை இப்போ நல்லா சுற்றி பார்த்தாச்சு. இப்போ நம்ம வீட்டை விட்டு வெளியில் போய் வெளி உலகம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தடி என்னடா அது, ஒரே சதுவும் தான் இருக்குது. வீட்டு வாசப்படி எக்கடா இருக்குது. தந்தி வீட்டில் எப்படி தான் தனியாக வாழ்கிறானோ ஃப்ராங்க்லின். ஓகே, நாம் இப்போ வீட்டை விட்டு வெளியே போகிறோம். ஓகே, நாம் இப்போ வீட்டை விட்டு வெளியே வந்து நம்மளோட பைக் எடுத்துகிட்டு வெளியில் போய் நல்லா ஊரை சுற்றிட்டு ஒரு நாலு பேரை வம்பெடுத்துட்டு போலீஸ்கிட்ட கொஞ்சம் உரண்டை எடுத்துட்டு வந்துடலாம். ஓகே, வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வரட்டான் ஏ மாப்பிளாய், வேலைக்கு போங்கடா. அண்ணே வணக்கம்ணே. அண்ணே இந்த அட்ரஸ் எங்கண்ணே இருக்குது? எந்த அட்ரஸ் பார்த்தம்பி? இந்த ஒரு நிமிஷம் இருங்கண்ணே, இவனுக்கு ஏதோ ஏதோ வச்சு கொள்ளலாம். வெறுங்கையை வச்சு கொண்டு வைப்பான். என்ன மிடில் ஃபிங்கரை காட்டேன், ஐயோ வரட்டேன் வேலையிட்டன்ல. அப்படியே வண்டியை எடுத்துகிட்டு ஸ்பீடாக புயல் வேகத்தில் கொண்டு போய் நேராக கொண்டு போய் அப்படி சுருக்கிடணும். புளிச்சிரத்தம் வந்துச்சு. இனி இந்த வண்டி நமக்கு ராசியே பரவாது. ஒரு வாட்டி அடிபடித்தான் அடுத்து அந்த காரை வட்டி இறங்கி நம்ம வேறு காராக இருந்தேனும். சுத்துப்பட்டு வட்டாரத்தில் வேறு எந்த கார் இருக்குது? இந்த பக்கத்துலேயே நம்ம அண்ணாச்சி ஜீப் வச்சுருக்காப்புல. அண்ணே ஒரு கொஞ்சம் நேரம் காரை வாடகைக்கு எடுத்துக்கிறேனே. எப்பயுமே திருடுற கார் தான் என் நல்லாயிருக்கு. இந்த கார் எம்பிட்டு நேரம் தாங்க போதோ. கேம் பிளே வைஸ் படி பார்த்தாலும் ப்ரொஜெக்டர்லேயே இந்த கேம் நல்லா கலர்ஃபுல்லாகவே இது நல்லா தெரியுது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும், அதுவும் இந்த பிக் ஸ்க்ரீனில் GTA 5 விளாட்றதே ஒரு தனி ஃபீலாக இருக்குது. நல்லா இப்போ காரை இவ்வளோ ஸ்பீடாக ஓடிட்டு போகிறோமா, நேராக போய் எங்கே கொண்டு போய் சுருப்புறேன்னு எனக்கே தெரியாது. அப்படி கொண்டு போய் வாசப்படி நிப்பாட்டிடணும். சீக்கிரம் வீட்டு சொந்தக்காரை வர்றதுக்குள்ளே வண்டி எடுத்து கிளம்பணும். இப்போ பாருங்கள் டிரைவர் ஒத்த வெயில் லேண்டிங் பண்ணும்ல யாருக்கு? அந்த காரில் ஃப்ரண்ட் வீல் நெளிஞ்சு போச்சு, அதனால் இனிமேல் நடராஜா சர்வீஸ் தான். சரி வர்றது வந்துட்டால் மெயின் ரோட்டில் ஒரு நாலு காரை வம்பிழுத்துட்டு போயிடுவோம். அப்படியே கிரெனைட் லான்ச்சர் ஒன்று எடுத்து அப்படியே ஒரே ஒரு பாம் பொறி உண்ட சைஸில் டமால் டோட்டல் ஊரும் பற்றிக்குச்சு. போலீஸ் வழக்கம் போல் நம்மளை தேடி வந்துட்டாங்க. ஹெலிகாப்டரில் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஹெலிகாப்டர் பிடித்தல பார்ப்போம். ஆனால் எய்ம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. போலீஸ் சுற்று போட்டாங்க, லைஃபும் குறைஞ்சிருச்சு. நம்ம சீக்கிரமாக இந்த காரை தூக்கிட்டு ஓடிடணும். என்ன இன்ஜின் ஆளாக மாட்டேங்குது அண்ணே, ஆஃப் ஆயிடுச்சுன்னு. இந்த நேரம் தான்டா கரெக்டாக முன்னாடி முன்னாடி காரை கொண்டு நிப்பாட்றேன். அப்படி போடு, நான் சும்மா ஓட்டினாலே ஒழுங்காக ஓட்ட மாட்டேன். இதில் ஏழு எட்டு பேர் வந்து இடிக்கிறாங்க. இதில் ஒரு வீல் பஞ்சர் வேறு. எப்படி இந்த வண்டியை வச்சுக்கிட்டு நான் எஸ்கேப் ஆக போகிறேன்? தெய்வமே அப்படியே முருகா, புயல் வேகத்தில் போய்க்கிருக்கேன். குறுக்கு எதுவும் மணல் லாரி வந்துடக்கூடாது. ஆஹா, அந்த அங்கே எவனோ ஒருத்தர் மறுத்து நிற்கிறானே, சூப்பரில் நேராக எப்படி தான் அங்கேயே போய் சொல்லுவோமோ. சரி ஓகே, இந்த கேம் ரொம்ப நேரம் விளாண்டு உங்களை போர் அடிக்க விரும்பல. நெக்ஸ்ட் நம்ம PS4 ப்ரொஜெக்டரில் டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, PS4 ப்ரொஜெக்டரில் நல்லா தெளிவாகவே தெரியுது. நாம் இப்போ காட் ஆஃப் வார் ராக்னாராக் ப்ளே பண்ணிகிட்ருக்கோம். இந்த தவளைய வேறு என்னத்தையோ துப்புறானே. ஏன்டா உனக்கு மட்டும் தான் துப்ப தெரியுமா? அந்தா பிடிச்சிக்க, இப்போ எரி. ஆஹா, மறுபடியும் எரிய ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் இருங்க, இவன் வாயை கொஞ்சம் கிழிச்சிட்டு வந்துடுவோம். நானும் சங்கு சக்கர மாதிரி சுற்றி சுற்றி வெட்டிக்கிட்டு இருக்கேன். ஆனால் உங்கள் சுரணையே இல்லாமல் நிற்கிறானுங்க. ஏண்டா இவ்வளோ பெரிய கத்தியை பார்த்துட்டு இன்னும் அவளாமல் இருக்க? இந்த இறா போக மாட்டியா? உடனே எத்தனை வாட்டி தான் கூடுறது? அப்படி பேசாம கம்முன்னு படுத்துடணும். தரையை பேத்துக்கிட்டு வந்தால் இங்கேயும் ஒருத்தர் இருக்கேன். ஏட்டா சோறு தண்ணி இல்லாமல் எப்படிறா அந்த குகைக்குள்ளேயே கிடைக்குங்க? இது பார்த்தான் கீழே நம்ம குட்டி குட்டியாக ஊர்ந்துகிட்ருக்கு. இன்னி பொறுமை இல்லை, ஸ்பாட் அண்ட் ரேஜை போட்டு மொத்த பள்ளி முடிச்சு விட்ற வேண்டியதான். எங்கே என்னடா முதுகுது, குழிப்பணியார சக்தி மாதிரியே இருக்குது. செத்து தோடா, ஏன்னா இம்பிட்டு அடி அடிக்கிறேன், திருப்பி நீ அடிக்கிறதே என் மேலே விழுது. நமக்கு அடிக்க தெரியலையா இல்லை அவன் நல்லா அடிக்கிறானா? டேய் வீணா என் பொறுமையை சோதிக்காதரா, தயவு செய்து சீக்கிரம் செத்து போயிடுறான். நானும் முடி வெட்டுற மாதிரி இவனுக்கு சுற்றி சுற்றி வெட்டிக்கிட்டு நான் மதிக்க கூட மாட்டானுங்க. திருப்பி ஒரு ஸ்பாட் அண்ட் ரேஜை போட்டு அவனை முடிச்சு விட்டான்னு சரியாக இருக்கான். இந்த இந்தாடா வாயை கிழிக்கிறேன். சாகமாட்டியா சாகமாட்டியா, அவனுக்கு எத்தனை வரலாம் தான் குத்துது போ. இதுக்கு மேலே வந்தானா சங்கன் அடிச்சு கொண்டு விடு. இதுங்க என்னது, ஏய் யாரா நீங்களாம் பிரிக்கு தள்ளிய வேண்டிய. ஓகே, PS4 ஸ்லிம்மும் ப்ரொஜெக்டரில் நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக எல்லாமே டீட்டெயிலிங்கோட தெளிவாக தான் தெரியுது. பட்டு இந்த கேமரா டிம்மாக இருக்கிறதுனால உங்களால் வீடியோவில் சரியாக பார்க்க முடியாது. கிரேட்டோஸ் அவரோட நல்ல கத்தியோட நல்லா கசாப் கடை அண்ணாச்சி மாதிரி நிற்கிறாப்புல. ஓகே, நம்ம அப்படியே நெக்ஸ்ட் PS4 ஸ்பைடர்மேனையும் டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம், PS4 எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. ஓகே, இப்போ PS4 மார்வல் ஸ்பைடர்மேன் நம்ம ப்ளே பண்ணிகிட்ருக்கோம். சிட்டியோட வியூ பார்க்குறதுக்கு சூப்பராக தெரியுது. பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நல்ல ஒரு படம் பார்க்குற ஃபீலே கொடுக்குது, தேட்டரில் பார்க்குற மாதிரி. ஓகே, இப்போ நம்ம ஸ்பைடர்மேனை வச்சு இந்த சிட்டியோட வியூ பாயிண்ட்லாம் நல்லா சுற்றி பார்க்கலாம். கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு ஹைட்டாக பறந்து போய் இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போமா. வெப்ஸ்விங் பண்ணும்போது சிட்டியோட வியூ சூப்பராக தெரியுதுங்க. பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ரியல் ஸ்பைடர்மேன் மூவி பார்க்குற மாதிரியே இருக்குது. இந்த கேம் மட்டும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு ரெட்டிஷ் கலர் ஓவராக இருக்குது. ஏன்னா பேக்ரவுண்டில் இருக்க வால் வந்து சர்ப் கலர் பெயிண்ட் இருக்கிறதுனால ப்ரொஜெக்ஷன் பண்ணும்போது கொஞ்சம் சர்ப் கலர் ஓவராக தெரியுது. அதனால தான் கொஞ்சம் ரெட்டிஷாக தெரியுது.
ஸோ வீடியோ பார்க்குற நீங்கள் மேக்ஸிமம் ப்ரொஜெக்டர் வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னா ப்ளைன் ஒயிட் இருக்கிற மாதிரி ஒரு சர்ஃபேஸில் ப்ரொஜெக்ஷன் பண்ணிங்கன்னா நல்லா தெளிவாக தெரியும். ஓகே, நம்ம இப்போ PS4 டெஸ்டிங் முடிச்சாச்சு, நம்ம அடுத்ததாக PS5 வச்சு டெஸ்ட் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ கலர் கொஞ்சம் செட் ஆகாதனால ப்ரொஜெக்ஷனை கொஞ்சம் வேறு பிளேஸில் வச்சு பண்ணலாம்னு சொல்லி வேறு ஒரு சிவத்தில் கொஞ்சம் ஒயிட் கலர் பெயிண்ட் அடிச்சு நான் இப்போ ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன் PS5க்காகவே. ஃபர்ஸ்ட் நம்ம அவெஞ்சர்ஸை வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது PS5ஓட கேம் ப்ளே. ஓகே, இப்போ நம்ம PS5 அவெஞ்சர்ஸில் தாரை வச்சு ப்ளே பண்ணிகிட்டு இருக்கோம். ஆரம்பத்துலேயே நம்மளை அட்டாக் பண்ணுறதுக்காக நிறையா பேர் வந்திருக்காங்க, நம்ம அவங்களை ஒரு காட்டு காட்டிட்டு இருந்தான் பாங்கிய. இந்த இங்கே ஒரு மூணையும் நம்ம சொல்கிறாங்க, இந்த சுற்றியை கேட்ச் பிடிச்சிக்க. வேற யார் இருக்கீங்களா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம அயன்மேன் வருவாப்பில். நம்ம அயன்மேனை வச்சு ப்ளே பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே, இப்போ இவங்களை விரட்டிட்டு போய் இவங்கிட்டையும் ஒரு காட்டு காட்ட வேண்டியது இருக்கும். அதேமாதிரி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எத்தனை பேருக்கு அயன்மேன் ரொம்ப பிடிக்குமோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ தான் ஹைலைட்டு ஹல்கோட என்ட்ரி. வாத்தலையா வாத்தலையா, இறங்கேடி, இது நம்ம காலம். வேற மாதிரி அந்த மாதிரி என்ட்ரி ஹல்க பிக் ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கே வேறு லெவலில் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம இங்கே இருக்கவங்களை பூரா பிளந்து கட்டிக்கலாம். ஓகே, இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது கேம் ப்ளே கிடையாது, இப்போ நீங்கள் பார்க்க போகிற ஆட்டம் தான் சும்மா வெறித்தனமான ஆட்டம். ஒக்கா மகத்தி ஏண்டா, இத்தனோட தகரடப்பாவை தூக்கிட்டு வந்து என்னை கொல்ல பார்க்குறீங்களா? சும்மா சுற்றி இருக்கான பூரா இட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பேன். ஓகே, PS5 நம்ம அவெஞ்சர்ஸை டெஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம WWE 2K23 வச்சு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ராக் வெர்சஸ் ப்ராக் லெஸ்னர் ஒரு 1-on-1 மேட்சை போட்டு இந்த வீடியோவை நிறைவு பண்ணிடலாம்.
ஓகே, நாம் இப்போ இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ப்ரொஜெக்டரோட டீட்டெயில்ஸ் பற்றி சொல்லணும்னா, நான் இதை அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். உங்களுக்கு வேணும்னா நான் அந்த லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நான் வாங்கின டைமில் இது 5000 சம்திங் தான் இருந்துச்சு, பட் இப்போ இது என்ன ப்ரைஸில் இருக்குதுன்னு தெரில. உங்களுக்கு தேவையாக இருந்தால் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிளேயர்ஸ்.